இந்த வீடியோல சாஃப்ட்வேர் கம்பெனில பிளேஸ் ஆகுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான இதெல்லாம் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஜஸ்ட் இப்போ முடிச்ச பசங்க அவர் வந்து 1 ஆர் 2 இயர்ஸ் ஆனவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் போகிறதுக்கு ரொம்ப நாலேஜ் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நாலேஜ் தேவை தான், பட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன தேவை இல்லை, ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜே போதும். இப்போ நீங்கள் பிசிஆர் எம்சிஏ முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேரி லெவல் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாஸ் ஆனது, ஆப்ஜெக்ட் ஆனது, பால்மார் ரிவிஷன் ஆனது, இன்கிரீடியன்ஸ் ஆனது, அப்படி சின்ன சின்ன என்னது, வாட் இஸ் தட், அப்படி தேரி லெவல் நாலேஜ் மட்டும்தான் வச்சுருப்பீங்க. அப்படி நாலேஜ் இருந்தாலே போதும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு பேசிக் லெவல் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 5, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 8 ஆர் 10 தான் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சுட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்தோன்னு பெரிய ஆப் டெவலப்பராக, பெரிய கிராஃபிக் டிசைனராக, பெரிய கேம் டெவலப்பராக நம்ம ஆக முடியாது. ஸ்டார்டிங்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஜாப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் டிசைனிங் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார் அந்த சின்ன ஜாப் மாதிரி உள்ளே போயிட்டோம்னா நம்ம அதை வச்சு என்ன பண்ணிடலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நெக்ஸ்ட் டெவலப் நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணுங்கள், HTML, CSS, JavaScript இந்த மூணு தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்கானது. இந்த மூணு நீங்கள் HTML, CSS, CSSலேருந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா போதும் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக வந்து சாஃப்ட்வேர் வந்து சர்வே பண்ணலாம். CSSலேயும் JavaScriptலேயும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா இப்போ தான் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது வந்து HTML, CSS வந்து நான் படிக்கும்போது தான் இல்லை, பட் இப்போ வந்து வச்சுருக்காங்க அது. ஸோ அதில் வந்து நீங்கள் சிலபஸில் மட்டும் கொடுத்துருக்க மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக கோர்சஸ் நிறையா இருக்குது. என்னோடய சேனலில் கூட நான் இதை பற்றி போட்டிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து படித்து அதை வச்சு நீங்கள் எதாச்சும் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். நீங்கள் இப்போ காலேஜ் படித்து முடிச்ச உடனே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டிஸ் கொடுப்பாங்க, நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணி இதை வச்சுட்டு உள்ளே போயிடலாம். அப்புறம் தென் நெக்ஸ்ட் பே ஒரு நெக்ஸ்ட் ஆள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா HTML, CSS, JavaScript அந்த மூணு லேர்ன் பண்ணுங்கள். தென் வந்து ஹூப்ஸ் கான்செப்டில் பேசிக் என்னது, வாட் இஸ் தேட், அந்த SQL பற்றி என்ன, ஜஸ்ட் என்னது வாட் இஸ் தேட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு இதில் அந்த HTML, CSS, JavaScript இதில் கொஞ்சம் ஒரு 75% நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 1 இல்லை 2 3 கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்தராக வந்து வேறு லாங்குவேஜில் என்ன பண்ணுங்கள், அப்டேட் ஆகுங்க, ஆனால் இதிலே அப்டேட் ஆகுங்க. அப்டேட் ஆகிட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன பண்ணலாம், சர்வே பண்ணலாம். ஸோ இதுதான் மெத்தடு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை அந்த மூணு லாங்குவேஜ் என்ன பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வாட் இஸ் தட் லேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், எடுத்தோன்னு எப்போதுமே வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து சாஃப்ட்வேரில் பொறுத்தவரை பெரிய ஜாப்பில் போக முடியாது. சாஃப்ட்வேர் ஜாப்பில் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிகினிங்கில் இருந்து தான் சின்ன சின்ன ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அப்படி என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஐ மீன் வந்து எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்க வந்து அப்டேட் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தான் லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, சீனியர் லெவலில் வந்திருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃப்ளட்டர்லாம் இப்போ ஆப் டெவலப்மெண்ட், இப்போ மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸும் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, ஃப்ளட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளட்டரில் அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் அப்படி சின்ன சின்னதாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம கம்பெனிஸை வந்து உள்ளே போக போக பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு அவங்க ஐ மீன் அவங்க அதை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நம்மளை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் பண்ணுறது இந்த மூணையும் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணால் என்ன பண்ணலாம், ஈஸியாக சாஃப்ட்வேர் கம்பெனியில் சர்வே பண்ணலாம். தென் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங்கும் என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.